அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் பற்றி பார்ப்போம். ஃபோட்டோஸ் இருக்கிற பேனல் ஆப்ஷன் பற்றி, ஃபோட்டோஸ் பேனலில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வெற்றிகளாக இல்லை அரேசண்டலான்னு பார்த்துட்டு அந்தந்த ஃப்ரேம்ஸில் வந்து ஆப்ஸ் அடி கொடுத்துரும். அடுத்தது செலக்டட் ஏரியா குயிக் ஃபில். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு செலக்டட் பிளேஸில் வந்து பிளேஸ் ஆகணும்னா உங்களுக்கு ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்டட் ஏரியா குயிக் ஃபில் கொடுத்தா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி கட்டிங் ஏரியா ஃபில், ஆட்டோ கட்டிங் ஏரியா ஃபில்லிங், ரீப்ளேஸ் ஃபோட்டோ, யூசர்ஸ் பேக்ரவுண்டு. இதே இமேஜை விட நம்ம பேக்ரவுண்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஓப்பனர்ஸ் ஃபோட்டோஷாப். இதில் வந்து இந்த ஃபோட்டோ வேணுமோ ஃபோட்டோஷாப்பில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸ். மார்க்கில் யூஸ்டு, அன்யூஸ்டு. அடுத்தது ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம், லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அடுத்து செலக்ட் ஆல். ஓகே, இப்போ வந்து ஒரு டெம்ப்ளேட்ஸில் எப்படி வந்து அப்ஸ் எடுக்குது சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 லேயர் இருக்குது. இந்த 6 லேயரையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுங்க. 1, 2, 3, 4, 5, 6 இருங்க. 1, 2, 3, 4, 5, 6 6 லேயர் செலக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம இங்கே 6 செலக்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எத்தனை ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே கவுண்டிங் காமிக்கும். அதே மாதிரி கூட பிஎஸ்டி கட்டிங் ஃபைல் கூட எத்தனை பிஎஸ்டி கட்டிங் ஃபைல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோமோ அத்தனை காமிச்சிரும், கவுண்டிங் பண்ணி காமிச்சிரும். அதே மாதிரி டேம்ப்ளேட்டில் கூட காமிச்சிரும். ஓகே, நம்மளுக்கு வந்து 6 தேவை, 6 வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. ஜஸ்ட்டு ஏஐ ஹெச்வி குயிக் ஃபில், இது வந்து ஃபுல் ஃபார்ம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வெற்றிகளாக இல்லை அரேசண்டலான்னு பார்த்து அந்த லேயரில் மட்டும் உட்காரும். இதில் வந்து உங்களுக்கு க்ரியேட்டிவ்ஸ் வேணும்னா கூட நம்மளை அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். வேறு இமேஜஸ் கூட பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதில் வந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செலக்டட் ஏரியா குயிக் ஃபில் பார்த்துட்டோம். அடுத்தது பிஎன்ஜி கட்டிங் ஏரியா ஃபில்லிங். நமக்கு வந்து வெறும் பிஎன்ஜியில் கட்டிங் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட்டிவ் வந்து அடி கொடுத்துரும். அதேமாதிரி தான் ஆட்டோ கட்டிங் ஏரியா ஃபில்லிங் கூட. அடுத்தது பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் ஃபோட்டோ. நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ வேணும்னா நம்ம வேணும்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. அடுத்து யூஸ் பேக்ரவுண்டு, எந்த இமேஜ் வேணும்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே,